எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். இஞ்சியும் பாதாமையும் வச்சு வந்து தான் ஒரு ஹோம் ரெமெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். இஞ்சி வந்து தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த இஞ்சியை வந்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இஞ்சி போட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். டம்ளரில் ஊற்றுறோம். இந்த இஞ்சியில் வந்து விட்டமின் சி சத்து அது அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஃபைபர் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நரம்புகளில் உள்ள அடைப்புகள் அனைத்தையும் வந்து அந்த நரம்புல அடைப்பு எதாவது கழிவு இருந்துச்சுன்னா அது உடனே வந்து வெளியேறிடும். நரம்புகளில் வந்து கொழுப்பு இல்லாமல் வேறு ஏதோ காரணத்தால் வந்து அடைச்சிருந்தாலுமே வந்து அதனை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி தண்ணிக்கு வந்து இருக்குது. நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வந்து பலன் தரக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து உள்ளடக்கிய தான் இந்த இஞ்சி கொதிக்க வச்ச தண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாமை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கான். பாதாமில் வந்து கால்சியம், விட்டமின் சி சத்து, அப்புறம் பொட்டாசியம், நரம்புகளுக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடிய ஒமேகா 3 இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம நரம்புகளில் வரக்கூடிய அனைத்து விதமான கோளாறுகளையும் வந்து போக்கக்கூடியது இந்த பாதாம். ஊற வச்ச வந்து பாதாம் இந்த மேலே உள்ள தோலியை நீக்கிட்டு வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து காலையில் டெய்லி காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். இந்த தண்ணி வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்ப வந்து சூடாக இருக்க வேண்டாம். வெதுவெதுப்பான தண்ணியாக வச்சுக்கணும். இஞ்சி தண்ணி வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த பாதாம் ஊறிச்ச பாதாம் ஊற வச்ச பாதாமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கும்போது தொடர்ந்து ஒரு 3 நாள் குடித்தீங்க அப்படின்னா வந்து நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அது சரியாயிரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு நரம்பு சுருண்டுக்கிடுச்சு, வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட வந்து இந்த இஞ்சி தண்ணியும் பாதாமும் குளித்தோம்னா சரியாயிரும். நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அந்த நரம்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது, நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு வந்து உதவக்கூடியது இந்த இஞ்சி தண்ணியும் இந்த பாதாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.